சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியாகுது அந்த ஆர்டிகலில் என்ன சொல்கிறாங்க ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் சரியான நேரத்தில் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஐந்தின்ஸை கொடுக்க முடியலை அப்படி அவங்க சரியான நேரத்தில் கொடுக்க முடியலைன்ற காரணத்தினால இந்திய நிறுவனங்கள் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கு ஒரு பெனால்ட்டியை போடணும் கான்ட்ராக்டில் டெலிவரி சரியான நேரத்தில் நடக்கலை அப்படின்னா கன்சர்ன் பார்ட்டி இந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு எவ்வளோ வேணாலும் பெனால்ட்டி போடலான்றதும் இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஜெனரல் எலக்ட்ரிக்கு பெனால்ட்டியை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்குறப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வருது அது என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கண்ட்ரிஸ்லையும் சரி ரொம்ப ரொம்ப போற்றி பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் எது அப்படின்னா என்ஜின் டெக்னாலஜி தான் இது ஏன் இவ்வளோ சவாலாக இருக்குது அண்ட் நம்மளோட சீனர்கள் இந்த சவால்கள் எல்லாம் மீறி எப்படி உள்நாட்டில் ஒரு என்ஜின் லைன் அப்ப வச்சிருக்காங்க அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நானுங்களா ஆக்காஷ் தமிழ் போக்கி சம்பளம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் ஒரு ஜெட் என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சில முக்கியமான தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவை அதாவது இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு இன்னொரு தொழில்நுட்பம் வேணும் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான மெட்டீரியல்ஸ்லையும் சயின்ஸ்லையும் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கு இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இதில் ஏற்கனவே சக்கரவர்த்திகளாக இருக்கிற சில நாடுகள் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறது அப்படின்றது தான் சிறந்த முறை அதுபடி சீனர்களும் பார்ட்னர்ஷிப்பில் ஈடுபட முயற்சி பண்ணாங்க ஆனால் சீனர்களுக்கு இருந்த சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நாடுகள் அமெரிக்காவுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாருமே சீனாவுக்கு ஆர்ம்ஸ் எம்பார்கோ போட்டுட்டாங்க இந்த ஆர்ம்ஸ் எம்பார்கோ நடக்கிறதுக்கான முக்கியமான காரணமே சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ஸோ ஆம்ஸ் எம்பார்கோ இருக்கிறதுனால அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷனு ரஷ்யாதான் ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒன்று ரஷ்யன் என்ஜின் இருக்கும் இல்லை அப்படின்னா ரஷ்யன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண என்ஜின்ஸ் தான் இருக்கும் இதெல்லாம் நான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜே டென் ஃபைட்டர் ஜெட் ஜே லெவன் ஃபைட்டர் ஜெட் அது மட்டும் இல்லாமல் அவங்க உள்நாட்டில் இதுக்கு முன்னாடி உருவாக்கின எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸுமே ஸ்டார்டிங் ப்ரோட்டோடைப்லையோ இல்லை முதல் ப்ரொடக்ஷன் வேரியண்ட்லேயோ அப்படியே ரஷ்யன் என்ஜினை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு இப்போ உருவான ஜெய செவன்டீன் வரைக்கும் அவங்க ஆர்டி நைன்டி த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யன் என்ஜின் தான் யூஸ் பண்ணாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஸோ ரஷ்யன் தொழில்நுட்பங்களை மட்டுமே அவங்க நம்பி இருக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் ரஷ்யன்ஸை வச்சாவது அவங்க உள்நாட்டில் இவ்வளோ தூரம் என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து சீனாவில் டெக்னாலஜி திருட்டு அப்படின்றத அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை தனியார் நிறுவனங்கள் காப்பி அடிக்கிறது அப்படின்றது வேற அரசாங்கமே ஸ்டேட் ஓன்டு ஏரோநாட்டிக்கல் கார்ப்பரேஷனையே ரஷ்யா கிட்டே இருந்து டிசைன் செய்யோ இல்லை அவங்களோட டெக்னாலஜியோ அவங்களோட கன்சர்ன் இல்லாமல் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலமாக காப்பி அடிக்கிறதுன்றது வேறு இதன் காரணமாக ரஷ்யாக்களே சில முக்கியமான கிரிட்டிக்கல் தொழில்நுட்பங்களை இந்தியா கூட ஷேர் பண்ணுற அளவுக்கு சீனா கூட ஷேர் பண்ண மறுத்தாங்க ஸோ ஒரு பக்கம் மேற்கு நாடுகள் இவங்க மேலே ஆம்சம்பாக்கம் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்களே டெக்னாலஜியாக பர்மிஷன் வாங்காமல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இருக்கிற ஒரே ஒரு பார்ட்னரையும் கெடுத்துக்கிட்டாங்க இப்படி ரெண்டு சைடுமே பகச்சிக்கிட்ட காரணத்தினால ரொம்ப ஹைடெக்கான தொழில்நுட்பங்களை சீனர்களால் கெயின் பண்ண முடியலை அந்த நாலேஜை சரியான இடத்துல இருந்து கெயின் பண்ண முடியலை அந்த ஒரு பிரச்சனை இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ அவங்களோட லைனப்பில் இருக்கக்கூடிய எல்லா என்ஜின்ஸையும் டபுள்யூஎஸ் டென்னில் ஆரம்பித்து டபிள்யூஎஸ் எயிட்டீன் வரைக்கும் எல்லாத்துலேயுமே கிரிட்டிக்கலான இடத்துல சில நாக்ஸ் இருக்க தான் செய்யுது அதாவது ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெல்ட் ஏர்க்ராஃப்டில் இருக்கிற இன்ஜின் பிரச்சனையில் ஆரம்பித்து ஜேஎஃப் செவன்டீனில் இருக்கக்கூடிய என்ஜின் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குது அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட என்ஜின் டெக்னாலஜி அளவுக்கு அவங்களால ரீஃபைண்டாவோ ஈவன் ரஷ்யன்ஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு கூடயோ அவங்களால என்ஜின்ஸை உருவாக்க முடியலை இத்தனை வருஷம் இத்தனை கோடி அவங்க பணத்தை செலவு பண்ணியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம சரியான டெக்னாலஜியை சரியான நிறுவனங்கள் கிட்டேருந்து இருந்து வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி நம்மளோட பேரை கெடுத்துக்காமல் ப்ராப்பராக பணம் கொடுத்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட முழுமையான நோக்கமாக இருக்குது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காண்டி தான் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கிட்டே இருந்து எயிட்டி பெர்சென்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சாஃப்ரானோ இல்லை ரோல் ஃபைஸ் கூடயோ டீல போட்டு முழுக்க முழுக்க உள்நாட்டில் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஜின் டெக்னாலஜியை உருவாக்குறதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும் இல்லையா அந்த உருவாக்குற டெக்னாலஜி அதாவது மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் தேவைன்ற மாதிரி அந்த தூண்டில இந்த மேற்கு நாடுகளில் இருக்கிற நிறுவனங்கள் நமக்கு கொடுப்பாங்க அந்த தூண்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அந்த தூண்டில வச்சு நம்மளால் மீன்களை பிடிக்க முடியும் அதாவது ஃபைட்டர் என்ஜின்ஸை ஃப்யூச்சரில் உருவாக்க முடியும் ஸோ இந்த கிரிட்டிக்கல் டெக்னாலஜியை நம்ம மேற்கு இருந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதில் உள்ள இருக்கிற சவால்களில் மிக முக்கியமான சவால் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அமெரிக்கா இருந்து நம்ம ஒரு வெப்பனை வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நம்ம கிட்டே இருக்கிற மொத்த காசையும் உறிஞ்சிட்டு தான் விடுவாங்க இந்த ஸ்ட்ரைக்கரோட டீலை பற்றி நான் கடந்த காணொலியில் பேசியிருக்கிறப்ப நிறைய பேர் ஒரு சில பேர்னு சொல்ல முடியாது நிறைய பேர் ஒரு ஒரே கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது அந்த கமெண்ட் சொல்ல வர விஷயம் ஒன்றா தான் இருந்துச்சு அதாவது அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம ஒரு ஆயுதத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஆயுதத்துக்கு அவங்க சொல்கிற விலைக்கு கம்மியாக நம்ம வாங்கினோம்னா அந்த விலை எவ்வளோ கம்மியாகுதோ அந்த அமௌண்ட்டை வேறு ஒரு இருந்து நம்மக்கிட்ட வாங்க பார்ப்பாங்க ஐ மீன் நம்ம ஒரு ஃபைட்டர் ஜெட் என்ஜினை கொஞ்சம் ஒரு நானூறு ஐநூறு மில்லியன் கம்மியாக பார்கின் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா அந்த நானூறு ஐநூறு மில்லியனில் வேறு ஏதாவது வெப்பனை நம்மளை வாங்க விடாமல் பண்ண மாட்டாங்க ஸோ இவ்வளோ தூரம் அமெரிக்கா வெப்பன்ஸ்னு வரப்போ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டுவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இதே மாதிரி தான் மேற்கு நாடுகளும் அவங்களோட வெப்பன்ஸை நம்ம கிட்டே விற்று பல பில்லியன் டாலர்ஸ் லாபம் பார்க்குறாங்க இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரான்ஸ் மிராஜ் டீலில் பண்ண ஒரு தான் அமெரிக்கா நம்மளோட நண்பன் கிடையாது ஸோ அமெரிக்கா பண்ணுறது ஓகே பட் ஃப்ரான்ஸ் நம்மளோட நட்பு நாடு தான் ரஷ்யா அளவுக்கு நமக்கு நட்பாக இருக்கோ அதே அளவுக்கு ஃப்ரான்ஸும் இருக்குது இந்த ஃப்ரான்ஸுன்ற நாடு மிராஜ் டீலில் ஒரு சம்பவம் பண்ணாங்க அதாவது மிராஜ் போர் விமானங்களை நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா அதில் நம்மளோட இண்டிஜினஸ் ஆயுதங்களையோ இல்லை நமக்கு தேவையான ஆயுதங்களையோ இன்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு போகிறப்ப அந்த இண்டெக்ஷன் ப்ராசஸ்ஸை இந்த ஃப்ரெஞ்சு நிறுவனம் தான் பண்ணுச்சு ஸோ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆயுதத்தை இன்டெக்ட் பண்ணுறப்பையும் நம்ம அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்படியே பே பண்ணி பே பண்ணி கடைசியில் அந்த போர் விமானத்தை எவ்வளோ பில்லியன் டாலர் கொடுத்து நம்ம வாங்கினோமோ அதே அளவுக்கு நம்ம இந்த விமானங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட வெப்பன்ஸை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஒரு முழு ஃபைட்டர் ஜெட்டை வாங்குற அளவுக்கான காசை அந்த ஃபைட்டர் ஜெட்டில் நமக்கு தேவையான வெப்பன்ஸை இன்டெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஒரு ஃபைட்ரு ஜெட்டை விற்றதுக்கு அப்புறமாவும் அவங்க எந்த அளவுக்கு நம்ம கிட்டே இருந்து காசு கொடுங்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது அதாவது பிரைவேட் ஸ்கூல் மாதிரி சொல்லப்போனால் அவ்வளவு தூரம் இந்த வெப்பன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் காசை நம்ம கிட்டே இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு ப்ராப்பரான டீலை நம்மளால செட் பண்ண முடியலை இப்போ வரைக்கும் இந்த சாஃப்ரான் கூடயும் சரி ரோல் ஸ்டாஸ் கூடயும் சரி அதனால தான் இந்த ஜெட் என்ஜின் டீல் அப்படின்றது கொஞ்சம் டிலேவாகிக்கிட்டே போகுது அவங்க எதிர்பார்க்கிற பணத்தை நம்ம கொடுக்கலாம் பட் அளவுக்கு மீறி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றப்ப நம்ம சைடு நம்ம பார்கென் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த பார்கெனிங் ப்ராசஸ்ன்றது இதில் ஒரு முக்கியமான ஃபேக்டராக வருது முதல் விஷயம் டெக்னாலஜி அப்படியே அந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கலாக நம்ம கரெக்டாக இருக்கணும் சீனா மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஜியோபாலிட்டிகல் டிரேஷனில் வச்சு டெக்னாலஜி நம்ம கொடுக்க மாட்டாங்க அண்ட் நம்ம சைடு எத்திக்கலாவும் மாரலாவும் நம்ம கரெக்டாக இருக்கணும் ஒரு ஒரு தொழில்நுட்பம் நமக்கு வரப்பையும் அந்த டெக்னாலஜி நமக்கு தேவை அப்படின்னா நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கணும் இதெல்லாம் தாண்டி அந்த டீலை நம்ம முடிக்கணும்னு போகிறப்ப அவங்க கேட்குற பணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அவங்க தான் டெக்னாலஜியை ஓன் பண்ணுறாங்க அப்படின்ற காரணத்தினால அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை மீறி நம்ம இந்த என்ஜினை உருவாக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறோம் ஏன் நம்ம சீனா மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு சொல்யூஷனே கிடையாது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணால் கடைசி வரைக்கும் நம்ம பின்னாடி தான் இருப்போம் நம்மளால் முன்னேறி போக முடியாது ஸோ வேறு வழி இல்லை இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி தான் நம்ம ஒரு என்ஜினை உருவாக்கி ஆகணும் அண்ட் இதுக்கு சில வருடங்கள் ஆகும் அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு எனக்கு காணொலியில் இந்த என்ஜின் டெக்னாலஜி அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி டிஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதத்தை நன்றி வணக்கம்